நாங்கள் என்ன துரோகம் செய்தோம், விளக்கினால் பதிலடி கொடுக்க தயார். ராமதாஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சவால். இந்த பாமகக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை போலப்பா. தேர்தலுக்கு தேர்தல் எந்த கட்சி எதிர்த்து பேசுறாங்களோ அந்த கட்சி கூடவே கூட்டணி வச்சுக்கிறது, இதுவே வாடிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலைங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாப்பி ஊப்பி காப்பி இப்படி இருக்க மாநிலங்களெல்லாம் அண்ணன் ஐயா அவர்களுக்கு வந்து ஆதரவு வந்து பெருக போகுதான். அவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க, அவங்க காலை வாரிடுவாங்க, அவங்களாம் நல்லங்க கிடையாது அப்படின்னு நம்ம தலைவர் செல்லூர் ராஜு அப்பவே சொன்னாரு. அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல, இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காரு. இனிமே பாமக காரங்க ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் தான் போக போறாங்களாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க எல்லா கட்சிகளும் நம்ம கூட்டணி வச்சாச்சு, இனிமே கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லை, அதனாலதான் சென்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு போக போறாங்களாம். இனி சட்டமன்றத்திலேயோ தமிழகத்திலேயோ பாமக கொடி ஏறாது, ஸ்ட்ரெயிட்டாக டெல்லியில் பாராளுமன்றத்தில் தான் பாமக கொடி ஏறும். அந்த அளவுக்கு மருத்துவரை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்கான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டப்பரம்பரைகள் எல்லாம் கலண்டு போயிட்டு இருக்க நிலைமையில் டெல்லியில் போயிட்டு இருக்க ஆண்டப்பரம்பரைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கட்சியில் சேர்த்து கட்சியை வந்து வலுப்படுத்த போகிறாங்களாம். பாமக ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வணக்கங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏண்டா அண்ணன் பேசிட்டு தானே இருக்கிறேன், ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், கட் பண்ணுற ஃபோனை. ஏய் எடிட்ரே, அந்த ஃபோனை கொடுங்கடா. இப்படி தாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை பேசிக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க, பேசுறது கூட தெரியாமல். ஃபோனு கொடுங்கப்பா, அதை ஃபோனு கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்க போகிறதாங்க அதிமுக பாஜக இவங்களை பற்றி தான். தூங்கி எழுந்திரிச்சாலே இவங்க முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாமக ராமதாஸ் அவர்களை வந்து கடுமையாக ஒன்று விமர்சிச்சிருக்காருங்க. அவர் என்ன விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வைக்கிறது பாமக வந்து புதுசு இல்லை, இது வந்து வாடிக்கையாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சிச்சு இருக்காரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கட்சியில் வந்து ஐயா கட்சியில் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு பாமக வந்து இணைஞ்சதுங்க. அது தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி வந்து தொடர்ந்துச்சு. பாமகவோட கூட்டணி வச்சதுனால தான் தென் மாவட்டங்களை நம்ம தோத்தோம் அப்படின்னு ஒரு தரப்பினரும், பாமகவோட கூட்டணி வச்சதுனால தான் வட மாவட்டங்களை ஓரளவுக்கு வந்து அதிமுக வின் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு தரப்பினரும் அதிமுகவிலேயே நிறைய விவாதங்கள் வந்து எழும்பிச்சுங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோட ரொம்ப நாள் கோரிக்கை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கான இடஒதுக்கீடுல வன்னியர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட அடிப்படையில 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுக ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டுச்சு. பல கட்ட தடைகளுக்கு அப்புறம் இந்த இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் நீதிமன்றத்தின் உத்தரவால கை கெட்டினது வாய்க்கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி தடை செய்யப்பட்டிருக்குங்க. இதுக்கிடையில தான் உள்ளாட்சி தேர்தலை வந்து நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு பாமக அறிவிச்சது. அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, கூட்டணி தர்மத்தை அதிமுக காப்பாத்தல அப்படின்னும், கடந்த தேர்தலில் அதிமுகவுல சீட்டு கிடைக்காதவங்க கூட்டணி கட்சி போட்டியிட்ட தொகுதிகளை எதிர்த்து போட்டிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் சொந்த கட்சிக்காரங்களே இவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா இவங்க கூட கூட்டணி வச்சு நம்மளால வின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். பாமகவுல கூட்டணி கட்சிகள் தான் பலம் வாய்ந்ததா ஆச்சே தவிர, கூட்டணி கட்சிகளால பாமகவுக்கு எந்த பலனும் தரல அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்படியே எதிர்கருத்தாதான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமகவோட கூட்டணி வச்சதுனாலதான் தென் மாவட்டங்களை வந்து அதிமுக வந்து பலம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சுக்கு வந்து எதிர்கருத்தா வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா, கூட்டணி கட்சியிலிருந்து நீங்களே இப்படி பேசினா எங்க சொந்த கட்சியிலிருந்து நாங்க பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர் ராஜு அவர்களும் கடுமையா விமர்சிச்சு இருந்தாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களை. எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பதான் இதை பத்தி எல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா முதல் கருத்து தெரிவிச்சிரு யாருன்னு பார்த்தோம்னா, நம்முடைய சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு மட்டும் தாங்க. இதனாலேயே அவர் தைரியத்தை வந்து எல்லாரும் பாராட்டலாம். பாஜக தவறு செஞ்சாலும் சரி, பாமக தவறு செஞ்சாலும் சரி, எதை பத்தியும் யோசிக்காம அவர் முதல் ஆளா விமர்சனம் செய்யறவர் யாரு
யாருன்னு பார்த்தோம்னா நம்ம செல்லூர்ராஜ் மட்டும்தாங்க. இப்படி ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர்ராஜ் அவர்களும் பாமகவுக்கு வந்து தொடர்ந்து பதிலடி கொடுத்துருக்க நிலையில திடீர்னு ஜி கே மணி அவர்கள், அதாவது பாமகவுடைய தலைவர் ஜி கே மணி என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளாட்சி தேர்தலில் தான் நாங்கள் தனிச்சு போட்டியிட போறோம், ஆனா கூட்டணியில வந்து நாங்கள் பிரிய மாட்டோம், தொடர்ந்து நீடிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அப்போ இன்னும் கூட்டணியில தான் இருக்காங்க, ஏதோ விரக்தியில பேசிட்டாரு போல மருத்துவரையா அப்படின்னு நினைச்சா, சட்டமன்றத்தில் திமுகவுடைய அறிவிப்புகள் எல்லாத்தையும் பாராட்டி கூட்டணிக்கு துண்டு போட்டு இருந்துச்சு பாமக. அது மட்டும் இல்லாம அதிமுகவுடனான கூட்டணியை முறிச்சு கொள்வதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில தான் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. சேலத்துல செய்தியாளர்களை சந்திச்ச திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வந்து பாமகவுக்கு என்ன துரோகம் செஞ்சதுன்னும், துரோகம் என்னன்னு சொன்னாதான் பாமகவுக்கு அதிமுக விளக்கம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாமக வந்து அதிமுக கூட கூட்டணியில இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்டப்போ, பாமக வந்து தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிக்கிட்டே தான் இருக்கும், இதே வாடிக்கையை தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நிலையான கட்சி கிடையாது அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி சாதாரண நாட்கள்ல எல்லா கட்சியும் எதிர்த்து பேசுற பாமகவும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் தேர்தல் வந்தா மட்டும் யாரை எதிர்த்து பேசுறமோ அவங்க கிட்டயே போய் கூட்டணியை வச்சுக்கிறாங்க. இதுல அப்பாவி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும்தாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல்ல பாமக வந்து யார் கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.